அனைவருக்கும் வணக்கம். நம்ம செடிகளை பராமரிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு எப்படி வந்து வேறளவில் வந்து நம்ம உரங்களை போடுறோமோ அதே டைமில் வந்து மேலே பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரேயிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஃபேக்ட் ஸ்ப்ரேயிங் வந்து ஓரலாக மேலே பண்ணும்போது கூட அது செடிகளை சென்றடையும். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய மெகா ஸ்ப்ரேயர், இது வந்து கிட்டத்தட்ட 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இதை யூஸ் பண்ணி நாம் வந்து நிறைய செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதப்போ வந்து மினி ஸ்ப்ரேயர், இப்போது இந்த சலூன்லலாம் இருக்கும் அது போல் இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயரையும் நாம் யூஸ் பண்ண போகலாம். இப்போ நம்ம அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய லெவலில் ஸ்ப்ரேயர்லாம் வந்து சென்னை திருவல்லிக்கேணியில் எஸ்வி ரங்கசாமி அண்ட் கம்பெனின்னு இருக்குது, அவங்கக்கிட்ட எல்லா வகையான ஸ்ப்ரேயர்ஸும் இருக்குது. அது மெகா பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே இருக்குது. சின்ன இதெல்லாம் வந்து கார்டனிங் டூல்ஸு இருக்கக்கூடிய கடைகளே கிடைக்கும். இதில் வந்து இப்போ ஸ்ப்ரேயிங் உண்டான சமாச்சாரங்கள்லாம் நம்ம லைனாக பார்க்கணும். இது வந்து தேங்காய் எண்ணெய் புண்ணாக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது ஒரு வாரம் நல்லா இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரேயிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாத்துக்குடி, அதுக்கப்புறம் கமலம், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தோள்களை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பெருங்காய வாட்டர், இதுவும் வந்து கலந்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து சூட்டபடி யூஸ் பண்ணிக்கலாம். இது தேமோ கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் பாலும் புளிச்ச மோரும் கரைசல், வெறும் புளிச்ச மோரும் தெளிக்கலாம். இது வந்து சில ஸ்ப்ரேயர்ஸு, இதெல்லாம் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈல்டை பெருக்கிறதுக்காக இந்த பெருங்காய வாட்டரை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேமோ கரைசலும் அப்படி தான், கீழேயும் கொடுக்கலாம், வேர்கள் லெவல்லையும் கொடுக்கலாம், மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது போல் ஒரு மினி ஸ்ப்ரேயரை வந்து நம்ம கூட வச்சுக்கலாம் டக்குன்னு ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருக்கிற இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து இப்போ ஒரு அளவுக்கு வந்து 10 அளவு மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து நல்லா பக்காவாக வடிகட்டிக்குவோம். அப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி 2 மெஷர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து 10 மடங்கு வந்து வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்யூர் வாட்டரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மினி ஸ்ப்ரேயரில் திருப்பியும் மேலே ஒரு துணியை போட்டு நம்ம சமையல் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். செடிகள் மேலே வந்து ரொம்ப லாபகமாக இந்த ஸ்ப்ரே வந்து ஒர்க் பண்ணும். இதில் அட்வான்டேஜ் வந்து நமக்கு குவான்டிட்டியும் வந்து நல்லா டைல்யூட் பண்ணியிருக்கோம். அதை தவிர வந்து எக்கனாமிக்கலாக நல்லா கம்ப்ளீட்டாக வந்து செடிகள் மேலே அடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஹேண்டில் இதை ஹேண்டில் பண்ணும்போது, ஸ்ப்ரேயர் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செடிகளை மெயின்டைன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்செல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ணும். அவசியம் இருந்ததுன்னா நம்ம 1 or 2 வந்து ரிப்பீட் கூட பண்ணலாம், ஒரு 1 வீக்கு அந்த மாதிரி கேப்பை கொடுத்து. இதே மாதிரி தேமோ கரைசல், அதுக்கப்புறம் பெருங்காய வாட்ரு, இதெல்லாம் வந்து மேல் லெவலில் ஸ்ப்ரேயிங்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே டைமில் வந்து ரூட் லெவல்லையும் வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்ணலாம்.
தேங்க்யூ.